திரைப்பட இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள் இருக்காரு. அவருடைய திரைப்படங்கள் பற்றி பல அழகான விஷயங்கள் நமக்கு தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. என்னென்ன விஷயங்கள் சொல்ல போறாரு இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நீங்கள் வந்து முதன்முறையாக வந்து ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டராக வந்து நீங்கள் உங்களோட பயணத்தை ஆரம்பித்து அதன் பிறகு ஜென்டில்மேன் திரைப்படத்தில் சங்கர் அவர்கள்கிட்ட உதவி இயக்குனர் சேர்ந்து 3-4 படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எப்படி எடிட்டர் ஈஸி தானே? இப்போ வந்து நீங்கள் ஹாலிவுட்லேயும் சரி தமிழ்லேயும் சரி நிறைய டைரக்டர்ஸ் வந்து எடிட்டராக இருக்கிறாங்க. ஸோ எடிட்டர் தான் டைரக்டர் ஆக முடியும். ஏன்னா ஒரு சீன் வந்து எங்கே பார்க்குறதா இல்லை கிறிஸ் பார்க்குறதுல கட்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ ஷூட்டிங்கில் நம்ம வந்து ஒரு சீன் எழுதிடுவோம். சீனை பிரிக்கிறப்ப இப்படிலாம் இருந்தால் தான் இந்த கட்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணுறதே மைண்டுக்குள்ளே இருக்க எடிட்டர் தான். இல்லைன்னா ஸ்பாட்டில் போய் என்ன எடுக்க போகிறோன்னே தெரியாது ஆக்சுவலாக. கண்டிப்பாக. ஸோ எடிட்டிங் ஒரு ஃபிலிமுக்கு ரொம்ப முக்கியம், அதுவும் டைரக்டருக்கு ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சென்னைக்கு வந்து என்னுடைய நெய்பர் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் முருகேஷ் அவர்கள், ஓகே, அவங்க வந்து என்னை வந்து லெலின் வி டிவிஜன் சார்ட்ட சேர்த்து விட்டாங்க. அப்போ நான் வந்து அசனேட்டர் ஆகணும் சினிமாவில் ஒரு டைரக்டருக்கு அப்படின்னு நினச்சேன். ஸோ அவங்க சேர்த்து விட்டோடனே, சரி நீங்கள் கொஞ்ச நாள் வேலை பாருங்கள், இங்கே நிறைய டைரக்டர்ஸ் வந்து போவாங்க, யாராவதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படும் பட்சத்தில் நான் உங்களை சேர்த்து விட்றேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 6-8 மாதங்கள் நான் வந்து எடிட்டர் அசிஸ்டன்ட் தான் சொல்ல முடியும், கற்றுக்கிட்டேன். சும்மா ஒரு அங்கே வந்து ஒரு உதவியாக வேலை பார்த்தேன். அவங்க பார்க்குற வேலையை நான் வேடிக்கை பார்த்தேன். இவ்வளோதான் நான் அதை சொல்ல முடியும். கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் அங்கே வந்து சங்கர் சார் அவர்கள் வந்து தனக்கு படம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிற வந்தப்போ விஜயன் சார் அவர்கள் வந்து என்னை வந்து சங்கர் சார்கிட்ட சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோடய அசிஸ்டன்ட் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் என்னென்னா, இந்த ஃபிலிம் எடிட்டிங் நீங்கள் ஐ திங்க் எல்லாருமே மறந்துருப்பாங்க. நான் அந்த ஃபிலிம் எடிட்டிங்கில் கிட்டத்தட்ட 4 படங்கள் வேலை பார்த்தேன். ரெண்டாவது எடிட்டிங்லேயும் இருந்தனால ஃபிலிம் எடிட்டிங்கினுடைய எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து எவ்வளோ அந்த ஹார்டை வந்து நம்ம இன்னைக்கு ஓவர் கம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்போ நீங்கள் காட்சிகள் படமாக்கும் போது ஒரு எடிட்டர் ஆஸ்பெக்ட்லையும் சில விஷயங்கள் இங்கே கட் பண்ண இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டும் உங்களுக்கு இருக்கும்ல, ஒரு கணக்கு இருக்கும்ல? இல்லை கண்டிப்பாக. என்னென்னா அங்கே நான் இருக்கிறப்ப என்னென்னா நிறைய படங்கள் ட்ரிம்மிங் நடக்கும். ஆ ஓகே. இப்போ கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஒரு படம் வந்துடும், 5 மணி நேரம் ஒரு படம் வந்துடும். அந்த படத்தை ட்ரிம் பண்ணி அந்த படத்தை 2.5 மணி நேரமாவோ 3 மணி நேரமாவோ ஆக்குவாங்க. கண்டிப்பாக. இது வந்து நான் வந்து லெலின் சார் பரதன் சார்ட வேலை பார்த்துருக்கதை பார்த்துருக்கேன், மலையாள டைரக்டர். ஓகே. அப்புறம் ஜெயராஜ் உங்களுக்கு தெரியும், மலையாளத்தில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தவர். ஆமாம், பிரதாப் புத்தன் அவர்கள்ட்ட வேலை பார்க்கறத பார்த்துருக்கேன். அப்புறம் கிட்டி வந்து தசரதன் ஒரு படம் எடுத்தார். ஓகே. இப்போ கங்கைவரன் சாருடைய படங்கள் வந்து 2 படம், கோயில் காலை அண்டு வில்லுப்பாட்டுக்காரன், அந்த படங்கள் நடந்துச்சு. அந்த படத்தில் வேலை பார்க்கறத பார்த்துருக்கேன். அப்புறம் இப்படி நிறைய படங்கள் பார்க்குறப்ப ஒரு படத்தை எங்கே ட்ரிம் பண்ணி எங்கே சேர்க்க முடியும், இந்த சீனை எங்கே கட் பண்ணால் எங்கே ஆரம்பிக்க முடியும் இப்படிங்கிறத வந்து ஈஸியாக லெலின் சார் அவர்களோ விஜயன் சார் அவர்களோ சொல்லுவார் டைரக்டர்கிட்ட. இங்கே கட் பண்ணி இங்கே போய்க்கலாம், இவ்வளோ தேவையில்ல, இதில் இப்படி ஜம்ப் பண்ணி போய்க்கலாம், இந்த மூட போய்க்கலாம், இந்த கதை தேவையில்ல அப்படின்னு சொல்லி அங்கே வந்து நிறைய டிஸ்கஷன் நடக்கும். ஈவன் தோ வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஜென்டில்மேன் படத்தில் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து எழுதப்பட்ட பல வசனங்கள் இப்படி மாற்றிக்கலாமே, ரீடப் பண்ணிக்கலாம், இப்போ நீங்கள் வந்து ஹாலிவுட் படத்துக்கெலாம் டப் பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி ஷூட்டிங்கில் வேற ஒன்றா பேசியிருப்பாங்க, வசனத்தையே மொத்தமாக மாற்றி எழுதி இப்படி பண்ணி இதை ஓவர் கம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குல்ல. நீங்கள் டெக்னிக்ஸ் ஈஸி, இப்போ வந்து உங்களுடைய நிறைய செலவுகளை குறைக்கும், உங்கள் படத்தை கிறிஸ்பாக்கும், பல விஷயங்களை வந்து செய்ய வைக்கும். உதாரணத்துக்கு ஒன்று சொன்னால், சூரியன் திரைப்படத்தில் வந்து பெங்களூரில் வந்து ஒரு மந்திரி வந்து காரில் வருவார். காரில் வர்றதை வந்து ஒரு கிராண்டியராக பவித்ரன் சார் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஷூட் பண்ணிட்டு வந்த பிறகு தான் தெரியும், தேசிய கொடி தலையிலாக பறக்குது அந்த மந்திரியோட காரில். யாருமே பார்க்கல, ஏன்னா ஒரு அறக்க பறக்க ஷூட் பண்ண ஷூட். ஓகே. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலையை பிச்சுட்டு உட்காந்தப்ப விஜயன் சார் வந்து எளிமையாக அதை சொன்னார், என்ன கான்ஃபரன்ஸுக்காக மந்திரி வர்றாரு, இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு பப்ளிக் ரிலேட்டட் கான்ஃபரன்ஸ். ஓகே. அந்த டைட்டிலில் இந்த தேசிய குடி வர்றப்ப வரிசையாக அந்த டைட்டில் அது அது மேலே அப்படியே வந்துச்சுன்னா ஈஸியாக இன்றைக்கி வந்து அந்த அதை ஓவர் கம் பண்ணிடலாம். ஏன்னா இன்றைக்கி சிஜிங்கிற உச்சம் தொட்டுட்டோம் நம்ம. கண்டிப்பாக. இன்றைக்கி என்ன வேணால் அந்த கலரே மாற்றிடலாம், என்ன வேணால் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஆனால் அன்னைக்கு வந்து அப்படி இல்லை. ஸோ ஈஸியாக வந்து ஒரு டைட்டில் வந்து நீங்கள் இன்னமும் சூரியன் படத்தை பாருங்கள், ஒரு டைட்டில் தேசிய கொடி வர்றப்ப ஒரு டைட்டில் அது மேலே வந்துகிட்டே இருக்கும். அப்போ எங்களுக்கு சீனை மறைச்சிருக்காங்க, அந்த சீனை மறைக்கல. இப்போ தேசிய கொடி தலைகீழா மாற ஒட்டினதை மறைச்சு அந்த டைட்டில்ஸ் வந்தோம். ஓகே. ஒரு ஈஸியாக ஒரு விஷயத்தை ஓவர் கம் பண்ணுறதுன்னு இருக்குல்ல. ஓகே. இப்போ எனக்கு வந்து அங்கேயே தெரிஞ்சிருச்சு, நம்ம தவறுகளை வந்து ஈஸியாக ஒரு எடிட்டிங்கில் சரி பண்ணிட முடியும் அப்படின்றதுல அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய பாடம். அங்கே மட்டும் இல்லை, அங்கே வந்து மணிசாரோடைய நிறைய படங்கள் நடந்துச்சு. அங்கே உலகுற கதைகள் இருக்குல்ல, நாயகன் படம் 6 மணி நேரம் இருந்தது என்பதும்,
ஆறு மணி நேரத்தில் லெனின் சார் வந்து ஒரு மூணு மணி நேரமாக சூர்க்குனதுங்கிறதும், அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் படத்தை செகண்ட் ஹாஃபை மாற்றி போடுவாங்க, செகண்ட் ஹாஃப் படத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃபாக மாற்றி போடுவாங்க அப்படின்னு பல்வேறு கதைகள் இருக்குல்ல. அங்கே உழவுறது வந்து நீங்கள் வந்து ஒரு டைரக்டராக போகிறதுக்கு உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளே ஐடியாஸை வந்து அது உதிச்சுக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக. அதனால் ஒரு முக்கியமான இடம் தான் நினைக்கிறேன். சார், நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு படம் வந்து இப்போ வந்து அஞ்சு மணி நேரம் படம் தான் ரெண்டு பாட்டை வெளியிட்டாங்க, சுலபம் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஒரு படம் எடுத்துட்டாங்கன்னா அதை ட்ரிப் பண்ணி டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும்போது அந்த இயக்குனரோட வலி எந்த அளவுக்கு இருக்கும் சார்? ஏன்னா காட்சிகளை பார்த்து பார்த்து எடுத்துருப்பாங்க, சில காட்சிகளை அதை நீக்கவும் முடியாமல் அதை வச்சுக்கவும் முடியாமல் அது ரொம்ப ஒரு கஷ்டமான மூமெண்ட் இருக்கும்ல சார் கண்டிப்பாக இயக்குனர்களுக்கு. இப்போ என்னென்னா விலாவரியாக சொல்கிறது வந்து எப்பயுமே சுவாரஸ்யமானது இல்லை, எப்பயுமே கிறிஸ்பா சொல்றது தான் சுவாரஸ்யம். திருக்குறள் 2000 வருஷமா இருக்கிறது காரணமே அதுக்கு ரெண்டடிங்கிற காரணத்துல. சோ நம்ம கண்ட்ரோல்டா இவ்வளவு நேரத்துக்குள்ள ஒரு கதையை சொல்றதுதான் பார்வையாளனுக்கு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தும். சோ இத எல்லா கிரியேட்டரும் மனசுல வச்சுக்கிட்டு தான் வேலை செய்யணும். அந்த கிறிஸ்ப் எடிட்டிங் இப்ப ஒரு ஒரு டூ செகண்ட்ஸ்க்குள்ள ஒரு ஆட்ல ஒரு ஒரு போயட்ரியான ஒரு விஷயம் கன்வே பண்ணிடுறாங்க, ஒரு ஸ்டில்ல கன்வே பண்ணிடுறாங்க. அதுதான் எவ்வளவு கிறிஸ்பியா நம்ம ஒரு விஷயத்த சொல்றோமோ அதுதான் அது உண்மையான லிட்ரேச்சருக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு ஆர்ட் ஃபார்ம்ங்கிறதே வந்து எவ்வளோ சுருங்க சொல்லுதல் அப்படின்னு தான் நினைக்கிறேன். விலாவரியாக பிளாப்ளாப்ளான்னு பேசினா அது வந்து அது வந்து பாட்டி கதை சொன்ன கதை தான் ஆயிரும், போய்கிட்டே இருக்கும் என்லெஸ் கண்டிப்பாக சார். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களோட அடுத்த திரைப்படங்கள் அரவன் ஆகட்டும், காவியத்திலவன் எல்லாமே வந்து இது ஒரு பீரியட் ஃபிலிம். ஸோ ஜென்ரலாக இயல்பு வாழ்க்கை பிரதிபலிக்கிற மாதிரி இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷன் உள்ள படங்களாக இருந்தால் நீங்கள் வந்து ஜென்ரலாக எடுத்து போயிடலாம். பீரியட் ஃபிலிம் எடுக்கும்போது டெலிஃபோன் டவரில் ஆரம்பித்து எந்த விஷயங்களும் இல்லாமல், ஏன்னா பழைய காலத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் போது ஆர்ட் டைரெக்ஷன்லேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் வரைக்கும் மைனூட்டாக பார்க்க வேண்டியிருக்கும். காஸ்ட்யூம் ஆரம்பித்து உங்களோட திரைப்படங்கள் ரெண்டு படங்களுமே ரொம்ப சவாலான நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஒரு பீரியட் ஃபிலிம் எடுக்கும்போது எந்தளவுக்கு கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் நினைக்கிறீங்க? இல்லை, ஏன்னா இங்கே இருக்க சிக்கல்னா இந்தியாவில் வந்து ஆர்கிடெக்சரை வந்து பாதுகாக்கணுங்கிற எண்ணம் வந்து யார்கிட்டையுமே இல்லை. நம்மளுடைய பழைய கட்டிடங்கள், பழைய வீடு, பழைய விஷயங்கள் எதையுமே யாருமே பாதுகாக்கிறதில்ல, ஏடிச்சிட்டு லேண்ட் வேற அரசாங்கமே அதை வந்து கைவிட்டுருச்சு. அதுதான் ரொம்ப பரிதாபகரமானது. உண்மையிலேயே சொல்கிறப்ப தமிழ்நாடு முழுக்க கோயில்களை ஷூட்டிங் எடுக்க அரசு அனுமதி இல்லை. ஓகே, ஒன்று. ரெண்டாவது, காரைக்குடியில் 99 கிராமங்கள் இருக்குது, அந்த கிராமங்களில் வீடுகள் எல்லாம் சிதிலம் அடைஞ்சிருச்சு. ஆமாம், 200 வருஷம் 300 வருஷம் பழமையான வீடுகள் இதெல்லாமே சிதிலம் அடைஞ்சிருச்சு. அப்படி இருந்தாலும் அந்த வீட்டில் வந்து வெளியே வந்து ஒரு பாசம் பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லாம் ஃப்ளோரசன் பெயிண்ட் அடிச்சு வச்சிட்டாங்க. ஓகே ஓகே. ஸோ நம்ம இப்போ இதே லண்டன் மாதிரி ஒரு யூரோப் மாதிரி ஒரு கண்ட்ரியில் பழைய விஷயங்களை பொக்கிசமாக பாதுகாக்கிறதுக்கான மைண்ட் இருக்குது. கண்டிப்பாக இங்கே தொடர்ந்து அதை இழந்துட்டோம். ஸோ இப்போ வந்து ஒரு பீரியடை நம்ம படம் பண்ணணும் அப்படின்னு இந்தியாவில் நினச்சோம்னா ஒரே ஒரு வழிதாருக்கு செட்டு தான் போட்டோம். ஓகே, நம்ம வந்து அதை கிரியேட் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக இப்போ வந்து நான் எனக்கு ஒரு வில்லேஜ் தேவைப்படுது, வயர் இல்லாத அது இல்லாத அப்படின்னா அப்படிலாம் சாத்தியமே இல்லை. நீங்கள் ஒரிஜினல் வில்லேஜை ஷூட் பண்ணி தான் ஆகணும், இல்லை செட்டு போட்டு தான் ஆகணும். கரெக்ட். ஸோ சிஜியில் வேலை செஞ்சால் ஒழிய நீங்கள் ஒரு பீரியட் படத்தை கிரியேட் பண்ணவே முடியவே முடியாது. அப்படி நான் சொல்கிறப்ப வந்து அரவான் வந்து பாகுபலி பட்ஜெட்டில் தயாராக வேண்டிய படம், ஆனால் அந்த படத்தை ஒரு ஒரு 10 கோடி ரூபா பட்ஜெட்டில் நம்ம வந்து அந்த படத்தை எடுத்தோம். அதுதான் ஐ திங்க் மிகப்பெரிய சவால். எப்படின்னா ஒரு ராஜா காலத்து படம்னா ஏதாவது ஒரு காஸ்டியூம்ஸ்க்கு ஒரு ரெஃபரன்ஸ் உண்டு. இது 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சாதாரண எளிய மக்கள், அவங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் இல்லை. ஏன்னா அவங்க என்ன மாதிரி காலில் அணிகலன் போட்டிருப்பாங்க, கழுத்தில் என்ன போட்டிருப்பாங்க, எப்படி சாப்பிடுவாங்க, என்ன சாமியை வணங்குவாங்க இப்படின்னு ரொம்ப அத்தன்டிக்கான டீட்டெயில் போகிறப்ப நம்ம நிறைய படிக்க வேண்டியிருக்கு, நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. 19ஆம் நூற்றாண்டு லைஃப், தமிழர் லைஃப்பை கொஞ்சம் அங்கங்கே பதிவு இருக்குது. 18ஆம் நூற்றாண்டில் தமிழர் லைஃப்பில் தமிழர் எப்படி வாழ்ந்தாங்கிற பதிவுலாம் இல்லவே இல்லை. இல்லை, ரெண்டாவது ஃபோட்டோவா பிக்சரா எதுவுமே நம்மகிட்ட இல்லை. ஸோ நம்ம தான் கிரியேட் பண்ணணும், எல்லாமே நம்ம தான் கிரியேட் பண்ணோம். ஓ, அவங்க இப்படி இருந்திருப்பாங்க, அவங்க அப்படி இருந்திருப்பாங்க, அவங்க இப்படி மருத்துவம் பார்த்துருப்பாங்க, அப்படி மருத்துவம் பார்த்துருப்பாங்க, நம்ம வந்து உருவாக்க வேண்டியிருக்கு. பேசிக்கலாகவே இந்தியாவில் வந்து முழுக்க நம்மளுக்கு வந்து ஹிஸ்ட்ரியை பதிவு பண்ணுற பழக்கமே இல்லை. பிரிட்டிஷ்காரன்தான் ஹிஸ்டரியை பதிவு பண்ணி வச்சுருக்கான். ஓகே, தென்னிந்திய குளங்களும் குடிகளும் சொல்லி ஒரு 9 தொகுதி இருக்குது. ஓகே, அந்த தொகுதியில் தான் இந்த லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு பதிவு இருக்குது. மற்றபடி நம்மளுக்கு முன்னாடிலாம் எப்படி அவங்க வாழ்ந்தாங்க, என்ன செஞ்சாங்க, இப்போ ஆச்சரியமாக சொல்கிறோம் நம்ம, ராஜராஜ சோழன் கோயில் கட்டினார், அந்த நந்தி எப்படி அந்த நந்தி ஏற்றினார், ஏன் நிழல் விழமாட்டிது கோபுரத்தில், இதுக்கெல்லாம் எந்த ரெக்கார்டும் இல்லை. ஓகே,
ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு பீரியட் படம் நம்ம கிரியேட் பண்ணுறது மேக் பண்ணுறதுங்கிறது அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் பெரிய வர்க்காக இருக்கலாம் சார். இல்லை ரியல் சவால் என்னென்னா, யோசிச்சு பாருங்கள், காவிய தலைவனில் நாடக கொட்டையினுடைய எக்ஸ்டீரியர் ரெஃபரன்ஸ் ஃபோட்டோ எந்த எந்த இதுலேயும் இல்லை. ஓகே ஓகே, எங்கேயுமே இல்லை. தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா லைப்ரரியும் தெரியாச்சு. அதிகபட்ச டாக்குமெண்ட்ஸ் வந்து ரோஜா முத்தையா நூலகம் தரமணியில் தான் அதிகபட டாக்குமெண்ட் உங்கள் கையில் இருக்கு. ஓகே, வேற என்ன ஸ்டில்லா பதிவு இருக்குன்னா, சரி சினிமாவில் ஏதாவது பதிவு இருக்கு அப்படின்னா, தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தில் ஒரே ஒரு மிட் லாங் ஷாட் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஷார்ட்டை. அந்த ஷார்ட்ல பாலாஜி வந்து ஒரு சாரட்ல வந்து நிற்பாரு, இறங்கி உள்ள போவார். இதுதான் இந்த எக்ஸ்டீரியர் ஆஃப் த நாடக கோட்டை, இவ்வளவுதான் இருக்கு. அது மிட் லாங் ஷாட், நாட் அ ஒயிட் ஷாட். ஓகே ஓகே, ஸோ இவ்வளோ சின்ன தகவல்களை வச்சு நாடக வாழ்க்கையினுடைய மொத்தத்தையும் நீங்க ரீக்ரியேட் பண்ணுங்கிறது இருக்குல்ல, அது வந்து என்னன்னா எழுதியிருக்காங்க இப்படி இருக்கு அப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னா, அதை கிரியேட் பண்ணது உள்ள என்ன இருந்துச்சு, விளக்கு என்ன வெளிச்சம் இருந்துச்சு, இதெல்லாம் எல்லாமே எழுதப்பட்டுதான் இருக்கு. நம்மளுக்கு வந்து நம்ம வந்து அந்த உலகத்தை கிரியேட் தான் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ரியல் சேலஞ்ச் அரவானும் காவிய தலைவன் சார். நீங்கள் சொல்கிற விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. எனக்கு இன்னும் நிறைய விஷயம் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு பிரேக் ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 70 AM நிகழ்ச்சி தொடரும். எனக்கு இருக்கிற பெரிய எனக்கு அந்த கதை யோசித்தப்ப என் கண்ணு முன்னாடி இருந்த அழகான விஷயமும் அதுதான், பயம் தர்ற விஷயமும் இந்த ரங்கநாதர் தான். ஓகே, இந்த ரங்கநாதரை எதிர்கொண்டுறணும் அப்படின்னு நினச்சேன். அது எப்படின்னா, ஒரு மதம் கொண்ட யானையை எதிர்கொள்கிற மாதிரியான ஒரு விஷயம். எனக்கு வந்து இது என்னன்னா, இந்த தெருவை பார்த்துருவோமே, இதை ஷூட் பண்ணி தள்ளாமல் விட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சவாலாக தான் நான் வந்து இந்த படத்தை பண்ணேன்.